வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கிறீங்களேண்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வழமையாகவே என்னுடைய காணொலிகளில் நிறைய தடவைகள் வந்து நான் சட்டவிரோதமான பயணங்கள் மேற்கொள்ள தொடர்பாக அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் ஆபத்துக்கள் என்று நிறைய விதமான காணொலிகள் வந்து நான் போட்டிருப்பேன். அதிலேயும் குறிப்பாக இந்த சட்டவிரோதமான பயணங்களை எப்பொழுதுமே நீங்கள் தெரிவு செய்ய வேண்டாம், அது வந்து நிச்சயமாக ஆபத்தானதாகத்தான் மாறும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு இளைஞன், யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் ஃப்ரான்ஸில் இருந்த நேரத்தில் அவர் வந்து சட்டவிரோதமாக பயணத்தை மேற்கொண்டு லண்டனுக்கு செல்ல இருந்த நிலைமையில் அவர் வந்து அந்த பயணத்தின் போதே உயிரிழந்திருக்கின்றார். ஆகவே இந்த ஒரு விடயம் தொடர்பான முழு விபரத்தை நாங்கள் இந்த காணொலியில் பார்க்கலாம். இந்த குறிப்பிட்ட இளைஞன் வந்து யாழ்ப்பாணம் சாவகச்சேரி கச்சாய் பகுதியை சேர்ந்த இளைஞன். இந்த இளைஞன் வந்து பிரான்ஸில் இருந்திருக்கிறார். ஆனால் அங்கே இருந்து மறுபடியுமாகவே லண்டன் போகிறதுக்கு அவர் வந்து விரும்பி இருக்கிறார். கூடுதலாக இந்த பிரான்ஸில் இருக்கக்கூடிய வந்து புலம்பெயர் அகதிகள் வந்து அங்கே இருந்து லண்டனுக்கு செல்றதுக்காக நிறைய பேர் விரும்ப வேணும். அது மட்டும் அப்படி செல்வதற்காக அவர்கள் தெரிவு செய்யக்கூடிய வழிகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து காட்டு பகுதிகள் வழியாக பயணத்தை மேற்கொள்வது, அல்லது வந்து கடல் மார்க்கமாக பயணத்தை மேற்கொள்வது. இப்படியான ஒரு சில ஆபத்தான பயண வழிகளை தான் அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். அப்படியாக தான் இந்த இளைஞன் வந்து 33 வயதான சண்முகராசா டினேஸ் எனப்படுகின்ற இந்த இளைஞன் வந்து காட்டு வழியாக நடந்து லண்டனுக்கு சென்று விடலாம் என்கின்ற நோக்கத்தில் பயணத்தை தொடர்ந்திருக்கின்றார். இவர் வந்து சென்ற வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நேற்று முந்தைய தினம் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் சொல்லப்படுகின்றது. கடந்த புதன்கிழமை வந்ததாவது நேற்றைக்கு முந்தைய தினம் புதன்கிழமை வந்து இவர் இறந்திருக்கின்றார். ஆனால் இவருடைய இறப்பிற்கான காரணங்கள் வந்து எதுவுமே இன்னமும் வெளியாகவில்லை. அவர் இப்படியான பயணத்தின் போது இறந்திருக்கின்றார் என்பது மட்டுமே தெரிய வந்திருக்கின்றது. அது மட்டுமின்றி இந்த இளைஞனுடைய உடலை உரிமை கோருவதற்காக, அதாவது பெற்றுக்கொள்வதற்காக அவர்களுடைய உறவினர்கள் வந்து முயற்சி செய்து கொண்டே இருப்பதாகவும், ஆனால் அதற்கான எந்த ஒரு வழிமுறைகளுமே அவர்களுக்கு கை கூடவில்லை அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகின்றது. நிச்சயமாக இந்த ஒரு விடயத்தையாவது அனைவருமே கருத்தில் கொண்டு, இது நான் நிறையவே காணொலிகளில் சொன்ன ஒரு விஷயம் தான், வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் என்பது வந்து எல்லாருக்குமே நோக்கமாக இருந்தால் அதற்கான சட்ட ரீதியான பயணங்கள் வந்து நிறையவே இருக்கின்றன. அது பாதுகாப்பானது, அது மட்டுமின்றி நிறையவே நல்ல ஒரு விடயமாகவும் அமையும். நீங்கள் போய் எங்களுடைய குடும்பங்களை முன்னேற்றுகின்ற ஒரு நல்ல நோக்கத்தில் நீங்கள் செல்ல இருக்கீங்க. அப்படி போற நீங்களாக இருந்தால் நிச்சயமாக அதற்கு சரியான வழிகளை தேர்ந்தெடுத்து போங்கள். அதுக்கு நிறைய வழிகள் இருக்கின்றன. இப்படியான சட்டவிரோத பயணங்களை மேற்கொண்டு உங்களினுடைய உயிரையும் ஆபத்தில் கொண்டு போய் வைத்து உங்களை நம்பி இருக்கக்கூடிய குடும்பத்தையும் வந்து நீங்கள் ஏமாற்றம் அடைய செய்யக்கூடாது. ஆகவே இனி வருகின்ற காலங்களில் இதை வந்து கருத்தில் கொண்டு செயற்படணும் என்றதை இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமின்றி தொடர்பான உங்களுடைய கருத்து என்னன்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.